திமுக வந்து ஆட்சியில் இருக்கீங்க, நீங்கள் வந்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது, நீங்கள் எடுக்கிறீங்க, அதன் மீது எங்களுக்கு கருத்து சொல்கிறது எங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. அப்படி பார்க்குற போது இந்த விஷயத்தில் நாங்கள் வந்து கருத்து சொல்கிறப்பட்டிருந்தால் அரசியலை நடத்த முடியாது, உழைப்பாளி மக்களுக்கு விரோதமாக நம்ம போகிற மாதிரி ஆகிடும். நாங்கள் இப்போ வந்து எங்கள் நலன் மட்டும் இல்லை, இதனால் திமுக அரசுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டக்கூடாதுன்னு சேர்த்து தான் நாங்கள் வற்புறுத்துகிறோம். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் திமுக அரசு வந்து ஒரு நல்ல பெயரை வாங்க முடியாது. எனவே இதை நிறுத்தி வைத்து நீங்கள் கைவிடுவதுதான் நல்லதுன்னு வற்புறுத்தணும். இது வந்து கூட்டணி அரசு அல்ல, நாங்கள் கூட்டணியில் இருக்கோங்கிறது வேறு, பிஜேபியை எதிர்க்கணுங்கிற கூட்டணிங்கிற ஒரு கூட்டணி இருக்குது, அதுக்காக நாங்கள் வந்து இருக்கிறோம். தேர்தலையோ மத்திய அரசாங்கத்தையோ எதிர்க்கிறதுக்கு, 2024 தேர்தலில் பிஜேபியை வீழ்த்துவதற்கு இந்த கூட்டணி தேவைப்படுது. ஏன்னா அரசு செய்யுதுங்கிறதுனால நாங்கள் வந்து நாங்கள் அரசை ஆதரிக்கவும் முடியல, அரசை எதிர்க்க வேண்டிய கட்டாயமும் வருது. அப்போ அந்த மாதிரி இருக்கல, அவங்க தான் அதை யோசிக்கணும். சரி, எதிர்காலத்தில் இந்த மாதிரி செய்யறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது அவங்க தான் யோசிக்கணும். கலந்து பேசி செஞ்சால் நல்லது. நாங்கள் எதிர்கட்சிங்கிற மாதிரி இருந்துட்டோம்னா திமுகவை எங்களுக்கு உடலனா எங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் மட்டும் எதிர்த்து போயிட்டே இருக்கலாம். ஆகவே ஒரு பக்கம் பாஜகவை எதிர்க்க வேண்டிய கூட்டணியில் நாங்கள் இருக்க வேண்டியிருக்கு, இன்னொரு பக்கம் திமுக எதிர்கட்சியாக இருக்கிற போது அவங்க எடுக்கிற முரண்பாடான விஷயங்களை அணுகிறதுல ஒரு இடைவெளி இருக்கத்தான் செய்யுது. நாளைக்கு பிஜேபி எதிர்கட்சியாக வந்தால் கூட இந்த கூட்டணி நீடிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். பிகாஸ் பாஜகவுடைய அந்த சித்தாந்தத்தை எதிர்த்து போராடுவதற்கு, ஒரு வெகுஜன தளத்தை உருவாக்குவதற்கு அது பயன்படுத்த வேண்டிய தேவை என்பதற்கெல்லாம் பாஜகவை எதிர்க்கிற ஒரு கொள்கை கூட்டணி என்பது தான் அதனுடைய உண்மையான அர்த்தம். தொழில் வளர்ச்சி வரணும், மற்றதெல்லாம் வாசகம், வேலை வாய்ப்பு, ஆனால் அதுக்காக தொழிலாளிகளை மொத்தமாக காவு கொடுக்குற அந்த திட்டத்தை நம்ம எப்படி நிறைவேற்ற முடியும்? யாருக்காக இந்த வளர்ச்சி? 150 காலமாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு சமூக நீதியை, ஒரு வர்க்க நீதியை புறக்கணிச்சோங்கிற ஒரு அவப்பெயருக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, அடுத்த ஒரு 8 மணி நேரத்துக்கு இன்னொரு தொழிலாளி தேவைப்படும், 24 மணி நேரத்துக்கு 3 தொழிலாளி வேலை செய்வாங்க. இப்போ 12 மணி நேரம்னா 2 தொழிலாளி தான் வேலை செய்வாங்க, ஒரு தொழிலாளி வேலை போயிடுதில்ல. ஸோ இதனால் வேலை வாய்ப்பு கூட இன்னும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வேலை வாய்ப்பு வந்து இப்போ நீங்கள் வந்து பன்னாட்டு கம்பெனிகள், கார்பரேட் கம்பெனிகளை அனுமதிச்சனால மட்டுமே வேலை வாய்ப்பு கிடைச்சிடாது. இப்போ இவ்வளோ கம்பெனிகள் வந்திருக்கு, நீங்கள் அவங்க என்ன வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க? யாருக்கும் பணி நிரந்தரம் கிடையாது, எல்லாமே தொகுப்பூதியம் மதிப்பூதியம் கான்ட்ராக்டில் தான் தொழிலாளிகளை அமர்த்துறாங்க. திமுக சொன்னால் ஏற்றுக்கணும், திமுக சொன்னாட்டினா ஏற்று சொன்னதை ஏற்றுக்கூடும். அப்படி வந்து ஒரு 10வது அவங்க வந்து அன்றைக்கி பார்க்க மாட்டாங்க. பிரச்சனையின் அடிப்படையில் தான் மக்களும் பார்ப்பாங்க. ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனாலேயே நாங்கள் சொன்னது எல்லாத்தையும் அவங்க ஏற்றுக்கணும், அவங்க சொன்னது எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கணும்னு கேட்டாங்க. எது எங்களுக்குள்ள வேறுபாடுகள் இருந்தாலும் எதில் ஒன்றிணைந்து இருக்கிறோங்கிறது தான் முக்கியமான விஷயம்.